புண்ணிய கதை ராமனின் கதையே, உங்கள் தேவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. அயோத்தி மன்னன் தசரதனின் அருந்தவத்தார், அவன் மனைவி கௌசல்யா கைகேயி சுமித்திரை, கருவினிலே உருவானார் ராமலக்ஷ்மணர், கனி உள்ள பரதன் சத்ருக்னர் நால்வர். நாட்டினர் போற்றவே நால்வரும் பல கலை ஆற்றலும் அடைய மன்னன் வளர்த்து வந்தானே, காட்டிலே சௌதிகளோ யாகத்தை காக்கவே கண்மணி ராமலக்ஷ்மணரை அனுப்பினனே, கண்மணி ராமலக்ஷ்மணரை அனுப்பினனே. ஆனந்த நிலையை கண்ட பின்னர் ராமனையும் அழைக்கச் செய்தாள்.
தந்தையுனை வனம் போக சொல்லி தம்பி பரதனுக்கு மகுடத்தை தந்தார் என்றாள். சஞ்சலமில்லாமல் அஞ்சன வண்ணனும் சம்மதம் தாயே என வணங்கி சென்றான். மிஞ்சிய கோபத்தால் தம்பியை இலகுவரை சாந்தமாக்கினான். வழியிலே ஜடாயுவால் விவரமெல்லாம் அறிந்தான். வாயுமைந்தன் அனுமானின் நட்பை கொண்டான். ஆழியை தாண்டியே இலங்கை சென்ற அனுமான் அன்னையை அசோக கண்டே நன்னையை என்றே ராமரை தேவித்தேனில்
கதையே, உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமரின் கதையே, உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை